ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேத தியான பகுதிக்கு வந்திருக்கிற உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். நாம் எடுத்து வாசிக்க வேண்டிய வேத பகுதி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19 அதிகாரம் 23 வசனத்திலிருந்து 41 வசனம் வரைக்கும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19 அதிகாரம் 23 வசனத்திலிருந்து 41 வசனம் வரைக்கும். அக்காலத்திலே இந்த மார்க்கத்தை குறித்து பெரிய கலகம் உண்டாயிற்று. எப்படி என்றால், தெமோத்திரியு என்னும் பெயர் கொண்ட ஒரு தட்டான் தியானாளின் கோவிலை போல வெள்ளியினால் சிறிய கோவில்களை செய்து தொழிலாளிகளுக்கு மிகுந்த ஆதாயம் அறிவித்து கொண்டிருந்தான். இவர்களையும் இப்படிப்பட்ட தொழில் செய்கிற மற்ற வேலையாட்களையும் அவன் கூடி வரச் செய்து, மனுஷர்களே, இந்த தொழிலினால் நமக்கு நல்ல பிழைப்பு உண்டாயிருக்கிறது என்று அறிவீர்கள். இப்படி இருக்க, கைகளினால் செய்யப்பட்ட தேவர்கள் தேவர்கள் அல்ல என்று இந்த பவுல் என்பவன் சொல்லி, எபேசுவிலே மாத்திரமல்ல கொஞ்சம் குறைய ஆசியா எங்கும் அநேக ஜனங்களுக்கு போதித்து அவர்களை வசப்படுத்தி கொண்டான் என்று நீங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறீர்கள். இதனால் நம்முடைய தொழில் அற்றுப்போகும்படியான அபாயம் நேரிட்டிருக்கிறதும் அல்லாமல், மகாதேவியாகிய தியானாளுடைய கோவில் எண்ணமுற்று போவதற்கும் ஆசியா முழுமையும் பூச்சக்கரமும் சேவிக்கிற அவருடைய மகத்துவம் அழிந்து போகிறதற்கும் ஏதுவாயிருக்கிறது என்றான். அவர்கள் இதை கேட்டு கோபத்தால் நிறைந்து எபேசியருடைய தியானாலே பெரியவள் என்று சத்தமிட்டார்கள். பட்டணம் முழுவதும் கலகத்தினால் நிறைந்தது. பவுலுக்கு வழித்துணையாய் வந்த மக்கத்தோனியராகிய காயுவையும் அரிஸ்தர்க்குவையும் அவர்கள் இழுத்து கொண்டு ஒருமுனப்பட்டு அரங்கசாலைக்குள் பாய்ந்தோடினார்கள். பவுல் கூட்டத்துக்குள்ளே போக மனதாயிருந்தபோது சீஷர்கள் அவனை போக விடவில்லை. ஆசியா நாட்டு தலைவரில் அவனுக்கு சிநேகிதராயிருந்த சிலரும் அவனிடத்திற்கு ஆள் அனுப்பி அரங்கசாலைக்குள் போக வேண்டாம் என்று எச்சரித்தார்கள். கூட்டத்தில் அமளி உண்டாகி சிலர் இப்படியும் சிலர் அப்படியுமாக பேசினார்கள். தாங்கள் கூடி வந்த காரணம் என்னதென்று அநேகருக்கு தெரியாதிருந்தது. அப்பொழுது யூதர்கள் அலெக்சாந்தர் என்பவனை முன்னிற்க தள்ளுகையில் கூட்டத்திலே சிலர் அவனை முன்னே இழுத்து விட்டார்கள். அலெக்சாந்தர் கையமர்த்தி ஜனங்களுக்கு உத்தரவு சொல்ல மனதாயிருந்தான். அவன் யூதன் என்று அவர்கள் அறிந்தபோது எபேசுடைய தியானாலே பெரியவள் என்று 2 மணி நேரம் அளவும் எல்லாரும் ஏகமாய் சத்தமிட்டு கொண்டிருந்தார்கள். பட்டணத்திற்கு சம்பிரதியானவன் ஜனங்களை அமர்த்தி, எபேசியரே, எபேசியருடைய பட்டணம் மகாதேவியாகிய தியானாளுக்கும் வானத்திலிருந்து விழுந்த சிலைக்கும் கோவிட் பரிசாராகியராய் இருக்கிறதை அறியாதவன் உண்டோ? இது எதிர்பேசப்படாத காரியமாகையால் நீங்கள் ஒன்றும் பதறி செய்யாமல் அமர்ந்திருக்க வேண்டும். இந்த மனுஷரை இங்கே கொண்டு வந்தீர்கள். இவர்கள் கோவிட் கொள்ளைக்காரரும் அல்ல, உங்கள் தேவியை தூஷிக்கிறவர்களும் அல்ல. தேமத்திரியுக்கும் அவனை சேர்ந்த தொழிலாளிகளுக்கும் ஒருவன் மேல் ஒரு காரியம் உண்டாயிருந்தால் நியாயம் விசாரிக்கிற நாட்கள் உண்டு. தேசாதிபதிகளும் இருக்கிறார்கள். ஒருவர் பேரில் ஒருவர் வழக்காடி கொள்ளட்டும். நீங்கள் வேறே யாதொரு காரியத்தை குறித்து விசாரிக்க வேண்டியதானால் அது நியாய சங்கத்திலே தீர்க்கப்படும். இன்றைக்குண்டான கலகத்தை குறித்து நாம் உத்தரவு சொல்லுகிறதற்கு ஏதுவில்லாதபடியால் இந்த கலகத்தை குறித்து நாங்கள் விசாரிக்கப்படும்போது குற்றவாளிகளாகிறதற்கு ஏதுவாயிருப்போமே என்று சொல்லி பின்பு கூட்டத்தை அனுப்பிவிட்டான். இந்த அதிகாரத்தை நாம் முதலாவதிலிருந்து வாசிக்கும்போது, அப்பல்லோ என்பவன் குறிந்து பட்டணத்தில் இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய்ப்போய் எபேசுவுக்கு வந்தான். அங்கே சில சீஷரை கண்டு, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்தாவி பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரிசுத்தாவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். இந்த அதிகாரம் முதலாவது தொடங்கும் பொழுது பவுலினுடைய ஒரு பிரயாணத்தை குறித்து இங்கு வாசிக்கிறோம். அப்பல்லோ என்பவன் குறிந்து பட்டணத்தில் இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தான். எபேசு என்கிற ஒரு பட்டணத்தில் பல மலை மாவட்டங்களை தாண்டி, பல மலை பிரதேசங்களை தாண்டி பவுல் எபேசுவுக்கு தன்னுடைய மிஷினரி பிரயாணத்தில் வருகிறார். அங்கே சில சீஷர்களை கண்டு, அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றார்களா என்று கேட்டு, பரிசுத்தாவியானவர் உண்டு என்பதை அவர்கள் கேள்விப்படாத போது அவர்களுக்கு அதை குறித்து சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்து
அவர்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவும் அன்னிய பாஷை வரங்களை பெற்றுக்கொள்ளவும் போல் சரியான ஆலோசனை கொடுத்து அவர்களுக்கு போதிக்கிறார். அதற்கு பின்பாடு சிலர் கடினப்பட்டதை ஏற்றுக்கொள்ளாமல் போகிறார்கள். பின்னும் பவுல் அந்த இடத்துலிருந்து ஊழியம் செய்து அநேக அற்புத அடையாளங்களை செய்தபோது பவுலை அநேகர் அவங்க பவுலை வந்து அநேகர் பிரைஸ் பண்ணுறதை பவுல் அதை வந்து எதிர்க்கிறார். அதற்கு பிற்பாடு இந்த அதிகாரத்தில் வாசிக்கும்போது பவுலை போல நாங்களும் இந்த பொல்லாதாவை துரத்துவோம் என்று சொல்லி அவர்கள் அவமானப்படுகிறார்கள். இப்போ எபேசுவில் இருந்த அநேகருக்கு இந்த காரியமெல்லாம் தெரிய வந்துருச்சு. அப்போ பவுல் என்கிறவன் ஒரு அற்புத அடையாளங்களை செய்கிறவர் என்கிறத தெரிந்து கொண்டு அநேகர் அவருடைய வார்த்தையை கேட்க வர்றாங்க. அப்போ ஒரு பக்கமாக அற்புத அடையாளங்கள் பரிசுத்தாவியனுடைய வல்லமையினாலே பவுல் மூலமாக நடந்து கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் எப்பொழுதும் ஆவியானவருடைய ஒரு வேலை ஒரு இடத்துல நடக்குது என்றால் பிசாசு அதற்கு எதிராக சில காரியங்களை செய்வான். அநேக இடம் எங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய பிள்ளைகளை கொண்டு தேவ ராஜ்யத்தை கட்ட அவர் பலமாய் கிரியை செய்கிறாரோ அதே இடத்துக்கு அதே காரியங்களில் சாத்தானம் நம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க முயற்சி செய்வான். ஆனால் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக தேவனுடைய ராஜ்யமே ஸ்தாபிக்கப்படும் அந்த இடத்துல. அப்போ இந்த இடத்துல ஒரு பெரிய வசனம் தொடங்கும் பொழுது 23வது வசனத்தில் அக்காலத்தில் இந்த மார்க்கத்தை குறித்த ஒரு பெரிய கலகம் உண்டாயிற்று. வசனம் அதுக்கு முந்தின வசனம் 22 சொல்கிறாரு, இங்கே தனக்கு உதவி செய்தவர்களில் 2 பேர் ஆகிய தீமோத்தேயுவையும் எரஸ்துவையும் மக்கதோனியாவுக்கு அனுப்பிவிட்டு தன் பின்னும் சில காலம் ஆசியாவிலே தங்கினாள். அந்த இடத்திலே பவுல் பின்னும் சில காலம் தங்கும்போது ஒரு பெரிய கலகம் உருவாகிறது. எப்படி என்றால் தேபேத்திரி என்னும் பேர் கொண்ட தட்டான் தியானாளின் கோவிலைப் போல வெள்ளியினால் சிறிய கோவில்களை செய்து தொழிலாளிகளுக்கு மிகுந்த ஆதாயத்தை வருவித்து கொண்டிருந்தான். இந்த மக்களுக்கு மூட நம்பிக்கையை சொல்லி மக்களுக்கு சில கட்டுக்கதைகளை சொல்லி மத காரியங்களை சொல்லி பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு பெரிய ஆதாயத்தில் அவருடைய ஆதாயத்தில் ஒரு பெரிய நஷ்டம் ஏற்படுங்கிறத பயந்து அவர்கள் பவுலையும் அவருடைய ஊழியத்தையும் எதிர்க்க ஆரம்பிக்கிறார்கள். அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து இவருங்கன்னு நம்ம விட்டுட்டோம்னா நமக்கு நம்மளுடைய தியானங்களுடைய மகிமை போயிடும். அது மட்டுமல்ல, ஆசியா எங்கும் அநேக ஜனங்களுக்கு போய்த்து அவர்களை வசப்படுத்தி கொண்டான் என்று நீங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறீர்கள். இதனால் நம்முடைய தொழில் அற்றுப்போகும்படியான அபாயம் நேரிட்டிருக்கிறதும் அல்லாமல் மகாதேவியாகிய தியானருடைய கோவில் எண்ணமுற்று போவதற்கும் ஆசியா முழுமையும் பூச்சக்கரம் சேவிக்கிற அவளுடைய மகத்துவம் அழிந்து போவதற்கும் ஏதுவாக இருக்கிறது என்றான். இன்னைக்கு பாருங்கள், அவங்க சொல்கிறதுலையே பாருங்கள், ஒரு மனுஷன் வந்து அவன் கடவுளை பேசுகிறதுனால அவன் தேவனுடைய மகத்துவமே அழிந்து போயிடும் என்றால் அது தெய்வம் அல்ல. அப்போ இவங்களுடைய பிரச்சனை என்னென்னா அவங்களுடைய அவருடைய தெய்வம் பெரியது என்பது அல்ல, இவன் ஏதோ ஒரு பெரிய தெய்வத்தை வந்து பிரசங்கிக்கிறான், அதனால் நம்முடைய ஆதாயம் கெட்டு போயிடும் என்கிற ஒரு பகை உணர்வோடு கூட இவர்கள் செயல்படுகிறார்கள். நான் இந்த வசனத்தில் இந்த 19வது அதிகாரத்தில் பார்க்கும்போது சுவிசேஷத்தை குறித்த சத்ருவின் பயம் எப்படி இருக்கும் என்கிறத நீங்கள் பார்க்க முடியும். சுவிசேஷ வல்லமையினால் உண்டாகுகிற சத்ருவின் பயம், சுவிசேஷத்தை பேசும்போது தேவ வல்லமை வெளிப்படும்போது பிசாசு எப்படி பயப்படுகிறான் என்பதை இங்கே நாம் பார்க்க முடியும். அவன் சொல்லுகிறான் மகத்துவம் அழிந்து போகிறதும். அவர்கள் இதை கேட்டு கோபத்தில் இருந்து எபேசுடைய தியானாலே பெரியவர் என்று சத்தமிட்டார்கள். பவுலுக்கு வழித்துணை வந்த மக்கத்தோனியராகிய காயுவையும் யாரெல்லாம் பவுலுக்கு உதவி செய்தார்களோ காயுவையும் அரிஸ்தர்க்குவையும் அவர்கள் இழுத்து கொண்டு ஒருமனப்பட்டு அரங்கசாலைக்குள் பாய்ந்தோடினார்கள். இப்போ இவங்களை எல்லாம் கூட்டு ஒரு அரங்கசாலைக்குள்ளே போய் இவங்களை எல்லாம் ஒரு பெரிய பஞ்சாயத்து பண்ணுறதுக்காக நிறுத்தி வைக்கிறாங்க. அங்கே இடத்துல ஒரு வசனம் சொல்லுகிறது பாருங்கள், 34வது வசனத்தில், அவன் யூதன் என்று அவர்கள் அறிந்தபோது எபேசியருடைய தியானாலேயே பெரியவள் என்று 2 மணி நேரம் எல்லாரும் ஏகமாய் சத்தமிட்டு கொண்டிருந்தார்கள். நீங்கள் நம்ம தேசத்தில் நடக்கிறதையும் பாருங்கள், ஒரு சாதாரண ஒரு சின்ன ஊழியக்காரர் போய் ஒரு சாதாரண ஒரு இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை குறித்து சாதாரணமாக பேசும் பொழுது அதை பெரிதாக பேசி அதை பெரிய தேச துரோகமாக கருதி அதை பெரிதளவில் மிகைப்படுத்தி பயப்படுறாங்க.
பயம் நமக்கல்ல, தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கும் ஒரு நாளும் பயம் அல்ல. நாம் கொண்டு போகிற இந்த சத்திய சுவிசேஷமாகிய ஒளி இந்த பிரபஞ்சத்திலே குருடாக்கி வைத்திருக்கிற ஜனங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை கொண்டு கொடுப்போகிறது. அந்த வெளிச்சத்தை கொண்டு போகிறவர்கள் ஒரு நாளும் பயப்பட மாட்டார்கள். இருளில் இருக்கிறவர்களுக்குத்தான் அந்த பயம் வரும். நீங்கள் அந்த வசனத்தை வாசிக்கும் போது 2 மணி நேரம் எல்லாரும் ஏகமாய் சத்தமிட்டு கொண்டிருந்தார்கள். பட்டணத்து சம்பிரதியானவன் ஜனங்களை அமர்த்தி எபேசியருடைய பட்டணம் மகாதேவியாகிய தியானாளுக்கும் வானத்திலிருந்து விழுந்த சிலைக்கும் கோவிட் பரிசாராகியராயிருக்கிற அறியாதவன் உண்டோ? இது எதிர்பேசப்படாத காரியமானதா? நீங்கள் ஒன்று பதறிச்சு பதறாமல் அமர்ந்திருக்க வேண்டும். நீங்கள் பதட்டப்படாதீங்க. நம்ம தேசத்தை கொஞ்சம் பாருங்கள். குறிப்பிட்ட அளவு இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆளுடைய ஊழியத்தை பார்த்து மெஜாரிட்டியாக இருக்கிறவர்கள் பயப்படுறாங்க. இவங்க எப்படி இவங்களுடைய கடவுளை குறித்து பேசிடுவாங்களோ, சொல்லிவிடுவாங்களோ, மாற்றிடுவாங்களோ அப்படின்னு ஏன் மாற்றிடுவாங்களோன்னு ஏன் பயம் இருக்குன்னா, அப்போ உள்ளுக்குள்ளே எங்கேயோ பிரச்சனை இருக்குது. 2 மணி நேரம் அவர்கள் கத்துறார்கள். இந்த வசனத்தை வாசிக்கும் போது பவுல் அமைதியாக இருக்கிற 2 மணி நேரம் அவர்கள் கத்துறாங்க. 2 மணி நேரம் கத்துறாங்க அந்த இடத்துல. ஆனால் காரியம் ஒன்றும் நடக்கலை. இந்த மனுஷரை இங்கே கொண்டு வந்தவர்கள் கோவில் கொள்ளைக்காரரும் இல்லை. அந்த இடத்துல பேச வந்த இடத்துல ஓப்பனாக சொல்லிடுறாங்க, இவங்க கோவில் கொள்ளைக்காரரும் இல்லை, உங்கள் தேவியை தூஷிக்கிறோம்ன்றாங்க. உங்கள் தெய்வத்தை குறித்து அவங்க தவறாகவும் பேசலை. தேமத்திரிக்கும் அவனை சேர்ந்த தொழிலாளிக்கும் ஒருவன் மேல் ஒரு காரியம் உண்டாயிருந்தால் நியாயம் விசாரிக்க நாட்கள் உண்டு. தேசாதிபதிகளும் இருக்கிறார்கள். ஒருவர் பேரில் ஒருவர் வழக்காடி கொள்ளட்டும். நீங்கள் வேறு காரியத்தை குறித்து ஏதாவது விசாரிக்கணும்னா அந்த நியாய சங்கத்தை தீர்க்கப்படும்னு சொல்லி இன்றைக்கு உண்டான கலகத்தை குறித்து உத்தரவு சொல்லுவதற்கு ஏதுவில்லாதபடியால் இந்த கலகத்தை குறித்து நாங்கள் விசாரிக்கப்படும் போது குற்றவாளிகள் ஆகிறதற்கு ஏதுவாக இருப்போம் என்று சொல்லி கூட்டத்தை அனுப்பிவிட்டார்கள். அந்த கூட்டத்தை கூடினவர்கள் 2 மணி நேரம் கத்தினவர்கள் எபேசியருடைய தியானாலே பெரியவள் என்று சத்தமிட்டவர்கள் அத்தனை கூட்டமும் அனுப்பிவிடப்பட்டது. நீங்கள் பாருங்கள், பவுல் என்கிற ஒரே மனிதன் ஒட்டுமொத்த எபேசியருடைய தியானாலே பெரியவர் என்று சொல்லுகிற ஒரு பெரிய கூட்டம், ஒரே மனிதனை பிடிப்பதற்கு அரிஸ்தர்க்கோவைக்கும் காயுவையும் பிடித்து கொண்டு அரங்கசாலைக்குள்ளே கொண்டு போய் அவர்களை எப்படியாயும் தண்டித்து விட வேண்டும் என்கிற ஒரு மத வெறி பிடித்த மனிதர்களுக்கு முன்பாக சுவிசேஷம் என்கிற ஒரு சக்தி, சுவிசேஷம் என்கிற அந்த வல்லமை, தேவனுடைய வல்லமை பெற்ற ஊழியக்காரர்கள் அந்த இடத்துல அந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் பொழுது அதனால் உண்டாகுகிற பயம் சத்துருக்களுக்கு உண்டாகும். சுவிசேஷத்தினால் உண்டாகுகிற பயம் இந்த நாட்களில் தேசத்தை பிடிக்கும். சுவிசேஷத்தினால் உண்டாகிற பயங்கரம் இனி தேசத்தை பிடிக்கும். அப்படிப்பட்ட காரியங்கள் இந்த நாட்களில் தேவை. சுவிசேஷத்தை சொன்னதுக்காக ஆண்டவரை குறித்து சொன்னதுக்காக இவங்களை பிடிச்சிட்டு போனாங்க. ஆனால் வசனம் கடைசியாக முடியுது, பின்பு கூட்டத்தை அனுப்பிவிட்டான். அந்த வசனம் இன்னும் சொல்லுது, இன்றைக்கு உண்டான கலகத்தை குறித்து நாம் உத்தரவு சொல்கிறதுக்கு ஏதுவில்லாதபடியால் இந்த கலகத்தை குறித்து நாங்கள் விசாரிக்கப்படும் போது குற்றவாளிகளாக இருப்போம். இது வந்து உங்களுடைய மத காரியங்களை குறித்து நாங்கள் விசாரிக்க மாட்டோம் அப்படின்னு அந்த இடத்துல அந்த கூட்டம் திருப்பி அனுப்பப்பட்டது. நான் சொல்லுகிறேன், சில காரியம் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக வருகிறது போல இருக்கும். ஆனால் சுவிசேஷத்தினுடைய வல்லமை, தேவ ஆவியானவருடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அதிலிருந்து சத்துருக்களை பின்னாக முடுக்கிவிடக்கூடிய ஒரு காரியம், அற்புதங்கள் நடக்கும். ஆனால் இந்த சுவிசேஷத்தை குறித்த பயம், இந்த சுவிசேஷத்தை குறித்த பயம் சத்துருக்களுக்கு நீ வருகிற நாட்களில் உண்டாகும். ஆனால் நம்ம தைரியமாக அந்த வசனத்தை பேசுவேசியருடைய தியானாலே பெரிய 2 மணி நேரம் சத்தம் போட்டாலும் அவர்கள் பல உபயதந்திரங்களை பவுலுக்கு விரோதமாக செய்ய நினைத்தாலும் அதை கைகூடி வர பண்ண ஒரு நாள் ஆவியானவர் விட மாட்டார். கூட்டம் திருப்பி அனுப்பிவிடப்படும். அதனால் கத்திருந்த செய்தியை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு விரோதமாக ஒரு வேளை கூட்டம் கூடுமாறு இருந்துச்சுன்னா சொல்கிறேன், சுவிசேஷமாகிய வல்லமையே சுவிசேஷத்துக்குள்ளே இருக்கிற வல்லமை விசுவாசிங்க, அந்த கூட்டம் திருப்பி அனுப்பிவிடப்படும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த செய்தியை கேட்ட உங்கள் ஒருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.